ஓம் சாய்ராம். சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். சாய் பக்தர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜெர்னி வித் சாயி சுஜாதா பேசுகிறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தமிழ் வீடியோஸ்க்காகவே பாபாவோட மிராக்கிள்ஸ் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காகவே இப்போது நான் தனியாக வந்து சாய்தான் எல்லாமே என்ற சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து ஜெர்னி வித் சாயி சேனல்லையே நிறைய மிராக்கிள்ஸ் வந்து பாபா பற்றி சொல்லியிருக்கேன். அது நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் பார்த்து எனக்கு நிறைய நிறைய நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய ஜெர்னி வித் சாயி சேனலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிராக்கிள்ஸ், பாபாவோட மிராக்கிள்ஸ் எல்லாமே நீங்களே பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, நம்ம வீடியோவில் வந்து பாபா வந்து எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாபா திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது பாபா வந்து ஏதோ ஒரு இமேஜ் ரூபத்தில் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷா டெம்பிள் வந்து சிவன் டெம்பிளுக்கு வந்து பாபா வந்து போ சொல்கிற மாதிரி எனக்கு நிறைய வீடியோஸ் மூலமாக வந்து நான் பார்த்துருக்கேங்க. நானும் ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து ட்ரை பண்ணுறோம், பட் ஆனால் எங்களால் போக முடியல. பட் அது கரெக்டாக வந்து எங்களுக்கு தேர்ஸ்டே தாங்க, இந்த 2 டேஸ் பிஃபோர் தான் நான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது. இந்த மாதிரி நாங்கள் தேர்ஸ்டே நைட்டு தாங்க கிளம்பி போயிருக்கோம். பாபா வந்து அன்றைக்கி நான் கிளம்பும் போது பாபா கிட்டே வந்து நான் சொன்னேன், பாபா நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கிளம்புறோம், பாபா நீங்கள் தான் வந்து கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். பாபாவும் அதே மாதிரி கூட வந்திருக்காருங்க. அப்படி எங்கே கூட வந்திருக்காரு அப்படின்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஈஷா டெம்பிள் வந்து மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அங்கே நாங்கள் கிளம்பியிருக்கோம். பட் ஆனால் அங்கே போனதும் வந்து பாபா மூலமாக வந்து ஒரு கேப் டிரைவர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு, மேடம் இங்கே வந்து ஒரு மருதமலை வந்து முருகன் டெம்பிள் இருக்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பணும், சரி போய் பார்த்துட்டு வரலாம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் டெம்பிளும் வந்து பார்க்க வந்துட்டு ஒரு டைமும் வந்து அவர் கொடுத்துருக்காருங்க. நாங்கள் கிளம்பி கேபில் வந்து கிளம்பும்போது அந்த கேப் டிரைவரில் வந்து டிரைவர் வந்து சொல்லணும்னு எதுவுமே இல்லைங்க, அவர் வந்து பர்டிகுலராக வந்து சொல்கிறாரு, மேடம் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த கேப் டிரைவர் வந்து யாரோ கிடையாதுங்க, யாருன்னே தெரியல, அவர் வந்து பாபா ரூபத்திலே வந்திருக்காரு அப்படின்றது நான் வந்து 100% நம்புகிறேங்க. ஏன்னா நாங்கள் கேபு வந்ததும் கேபுக்குள்ளே ஏறி உட்கார்ந்ததும் எனக்கே ஷாக் ஆயிடுச்சுங்க. போய் பார்த்தா பாருங்கள், நீங்களே பாருங்கள், டிரைவருக்கு வந்து பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்துருக்காரு. பாபா ஃபோட்டோவும் ப்ளஸ் பாபாவும் ப்ளஸ் அம்மன் ஃபோட்டோ, அதுவும் வந்து கரெக்டாக வேலைக்கிழமை ஆடி மாதம் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் கிளம்புறோங்க கோவிலுக்கு. அதே மாதிரி அங்கேயும் வந்து மருதமலை வந்து முருகன் டெம்பிளில் வந்து அம்மன் கோவிலும் இருக்குங்க. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து கிடைச்சதே கிடையாது. நாங்கள் நினச்சே பார்க்காத ஒரு கோவில் தரிசனம் இது. பாபா அருளால் வந்து எங்களுக்கு வந்து இந்த தரிசனம் கிடச்சிருக்குங்க. எப்போவுமே கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காகவே அவர் எப்போவுமே வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ ரூபத்தில் எனக்கு கண்டிப்பாக துணையாக இருக்காரு. இது வந்து மலை மேலே வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோங்க. கீழேருந்து வந்து மலை மேலே வந்து போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர்ஸ் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார், கேப் டிரைவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபுல்லாகவே வந்து நாங்கள் கீழே ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். சார் மலை மேலேயும் அவர் வந்து வரேன்னு சொல்லியிருந்தனால பஸ் எல்லாம் இருக்குங்க மேலே போகிறதுக்கு. பட் ஆனால் கேப் வந்து அவரே வர்றதுனால சரி நாங்களும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே வந்ததும் அவர் தான் ஃபுல்லாக மேலே வந்து கைட் பண்ணார். மேடம் நீங்கள் போனதும் மேலே போனதும் முருகன் மட்டும் பார்த்துட்டு வந்துடாதீங்க, மேலே போன உடனே 5 முகம் விநாயகர் வந்து இருப்பார், நீங்கள் அவர் பாருங்கள். அப்புறம் வந்து அந்த லெஃப்ட் சைட் நீங்கள் இறங்கி உள்ளே போனீங்கன்னா, அந்த படி இறங்கி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சித்தர் இருப்பார், சித்தர் சாமி இருக்கார், நீங்கள் அவரு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து கேப் டிரைவர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காருங்க. நாங்கள் கேட்காமலே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி போகணும் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாமே கைட் பண்ணி சொல்கிறது வந்து பாபா தான் வந்து 100% எங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றது நான் நம்புகிறேங்க. இந்த கோவில்கிட்ட வந்தாச்சு, இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம், இந்த படி ஏறி. உங்கள் எல்லாருக்குமே, நம்ம சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, பட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கோவில் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் வந்து எனக்கு அங்கே போனதே வந்து ரொம்ப மிராக்கிள் வந்து என்னன்னா, அங்கே போய் போய் கோவிலில் வந்து முருகன் சாமி வந்து நான் பார்த்துட்டு கரெக்டாக வந்து வெளியே வரும்போது அதே மாதிரி அந்த ஐயர் வந்து நான் எங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கூட வந்து கொடுத்து அமிச்சிருக்காருங்க. அதுவும் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள்
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோ அஞ்சு முகம் விநாயகர் வந்து நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து யாராவது போக முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நம்ம வீடியோ மூலமாக வந்து சாமி வந்து வேண்டிக்கோங்க. இந்த கோயில் வந்து அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் வந்து நடந்திருக்கு. எல்லாமே வந்து பாபா செய்கிற செயல் தாங்க. இங்கே வந்து இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லது கூட வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு, கூட வந்தியும் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ இது நாங்கள் மேலே போனதும் அந்த இந்த செடியில் வந்து இந்த மாதிரி ஊஞ்சலெல்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு அந்த அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல, பட் அங்கே இருக்கிற ஐயர் தான் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப விசேஷமாக இங்கே குழந்தைய பாக்கியம் இல்லாதவங்க வந்து இந்த கோவிலில் வந்து ஊஞ்சலெல்லாம் கட்டினா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லைன்னு குழந்தை இல்லாதவங்க கூட வந்து இந்த மாதிரி வேண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து சாமி வேண்டிட்டு அப்புறம் வந்து சித்தர் வந்து பார்க்க போயிருந்தோங்க. சித்தர் வந்து அந்த ரொம்ப உள்ளே அந்த இதுக்குள்ளே இறங்கி போகும்போதே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. படியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி போயிருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் இது பார்க்கும்போது எங்களுக்கு புதுசாக இருந்தது. அந்த உள்ளே இறங்கி போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்ல ஒரு அமைதியான ஒரு ஃபீல் கிடச்சிது. அவரோட சாமியோட அருளும் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மன் சாமி. ஆடி வந்து ஆடி வெள்ளி வந்து ரொம்ப விசேஷம் அந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லிட்டு இருந்தார். இங்கே வந்து இன்னொரு விசேஷம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து எல்லாருமே வந்து இந்த திருப்பதியில் வந்து நம்ம ஒரு ஒரு கல்லாக வந்து கல் மேலே கல் வச்சு கட்டினா வீடு கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விசேஷமும் கூட இங்கே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து எல்லாருமே கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி கல் வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தரிசனம்லாம் சித்தர் பார்த்துட்டு அப்புறம் முருகன் சுவாமி தரிசனத்துக்காக நாங்கள் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அங்கே மேலே வந்து பார்த்தா அவ்வளோ வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்களால் வந்து மறக்க முடியாத ஒரு தரிசனம் அங்கே எங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம வீடியோ மூலமாக வந்து இந்த தரிசனம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க யாராவது தூரத்தில் இருக்கிறவங்க யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வந்து ஐயர் வந்து உள்ளே போனவொடனே தரிசனம் பார்த்துட்டு நான் சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து எனக்கு இந்த பூவும் குங்குமம் வந்து கூப்பிட்டு கொடுத்துருக்காருங்க. யாருக்குமே வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுக்கல. ஸோ எனக்கு சாமியோட அருள் கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த புறா எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆளுங்க வந்து அங்கே சுற்றிட்டு தான் இருக்காங்க, ஆனால் பறந்தே போக மாட்டேங்குது, அங்கேயே தான் இருக்குது. எல்லா தீனியெல்லாம் அவங்களுக்கு வந்து இது போட்டுட்ருக்காங்க, அது நல்லா சாப்பிடுது, ஆனால் பறக்காமல் அப்படியே தைரியமாக நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் திருப்பி சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், சாய்ராம்.